கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் இன்றைக்கு தொடர்ந்து கர்த்தருடைய வேத வசனங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கிறபடி இயேசு கிறிஸ்துடைய மலை பிரசங்கத்தை குறித்து இந்த வேத பாடத்தில் தொடரிலே நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். இயேசுடைய மலை பிரசங்கம் பழைய ஏற்பாட்டு காலத்து உபதேசங்களுக்கு மேலாக அதை நிறைவேற்றி சொல்லப்பட்ட வேத வசனங்கள். இந்த வார்த்தைகள் இயேசு கிறிஸ்துடைய வாயிலிருந்து அவர் வாயை திறந்து பேசினது என்று சொல்லி இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் இதில் மத்தேயு 5, 6, 7 அதிகாரங்களிலே நாம் இந்த மலைப்பிரசங்கத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். நாம் இன்றைக்கு மத்தேயு 7வது அதிகாரத்தில் 2வது பகுதியாக காணப்படுகிற கேளுங்கள் கொடுக்கப்படும் என்கிற பகுதியை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி மத்தேயு 7வது அதிகாரம் 7வது வசனத்திலே நாம் வாசித்தோம். நாம் தொடர்ந்து நாம் வாசிக்கும் பொழுது மத்தேயு 7வது அதிகாரம் 9, 10 வசனங்களிலே வாசிக்கும் பொழுது மத்தேயு 7வது அதிகாரம் 9, 10 வசனங்களிலே நாம் வாசிக்கும் பொழுது உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? கேட்கிற ஒரு காரியம் இருக்கும் பொழுது அதற்கு மாறாக ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு கொடுக்க மாட்டான். தன் மகனுக்கு தன் பிள்ளைக்கு ஒரு தகப்பன் ஒரு மனுஷன் அவர்கள் கேட்பதற்கு மாறான ஒரு காரியத்தை கொடுக்க மாட்டார்கள். கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று சொல்லி சொல்லும் பொழுது கேட்டதற்கு மாறான காரியத்தை கொடுப்பதில்லை. இங்கு இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது அவர் சொல்கிறார், அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா, மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா என்று சொல்லி அவர் கேட்கிறதை பார்க்கிறோம். நாம் அதே காரியத்தை லூக்கா சுவிசேஷம் 11-12 வசனங்களிலே நாம் வாசிக்கும் பொழுது அங்கு 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அப்பத்திற்கு பதிலாக கல்லை கொடுப்பானா, மீனுக்கு பதிலாக பாம்பை கொடுப்பானா, முட்டைக்கு பதிலாக தேளை கொடுப்பானா என்று சொல்லி 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அப்பம் மீன் முட்டை என்பது சாதாரணமாக சாப்பிடுவதற்கு உரிய பொருட்களாய் காணப்படுகிறது. அப்படி சாப்பிடுவதற்குரிய பொருட்கள் அப்பம் மீன் முட்டை போன்ற பொருட்களுக்கு பதிலாக ஒரு தகப்பன் கல் பாம்பு தேள் என்கிற பொருட்களை அவன் கொடுப்பதில்லை என்பதை நாம் நன்றாய் அறிந்து கொள்கிறோம். இந்த பொருட்களை குறித்து கேட்பதற்கு மாறான ஒரு காரியத்தை தேவன் நமக்கு கொடுப்பதில்லை. ஹல்லேலூயா. அந்த வேதத்திலே நாம் இந்த வசனங்களில் வாசிக்கிறது போல அப்பத்திற்கு பதிலாக கல்லை கொடுப்பதில்லை, மீனுக்கு பதிலாக பாம்பை கொடுப்பதில்லை, முட்டைக்கு பதிலாக தேளை கொடுப்பதில்லை என்று சொல்லி அங்கே இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். அது என்ன? அவர் கேட்பது உண்ணக்கூடிய பொருட்களை குறித்து நாம் அங்கே பார்க்கிறோம். உண்ணக்கூடிய பொருட்கள் நமக்கு தேவையானவைகள். தேவையானவைகளுக்கு பற்றி நாம் கேட்கும் பொழுது அது தேவைப்படாத உதவாத நாம் என்ன காரியத்திற்கு கேட்கிறோமோ அந்த காரியத்திற்கு உதவாத ஒன்றை தேவன் தருவதில்லை. ஹல்லேலூயா. அப்படி மாற்றி தருவதில்லை. நாம் பரலோகத்திற்கு உம்மை முகத்தை பார்க்க வேண்டும் என்று சொல்லி கேட்கிறவனுக்கு தேவன் அதை கொடுக்கப்படாதபடிக்கு போவதில்லை. தேவையான நன்மையான காரியங்களை நாம் கேட்கும் பொழுது விசேஷமாக அது சாப்பிடக்கூடிய தேவைகளுக்கு எனக்கு வயிறு பசிக்கிறது என்று சொல்லி கேட்கிறதற்கு அவர் பசியை நீக்காத ஒரு பொருளை ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு கொடுப்பதில்லை. ஹல்லேலூயா. அதே போல தேவனும் அதே போல நமக்கு
தேவையில் ஒரு காரியம் இருக்கும் பொழுது அந்த தேவைக்கு உதவாத ஒன்றை அவர் கொடுத்து நான் கொடுத்து விட்டேன் என்று சொல்லி அவர் சொல்லுவதில்லை. ஹல்லேலூயா. இன்னும் கூட நாம் பார்ப்போமானால் அங்கே மீனுக்கு பதிலாக பாம்பை கொடுப்பானா? பாம்பு அது தேவைப்படுகிற காரியம் மட்டுமல்ல, அது நமக்கு தீமை செய்கிற காரியமாகவும் இருக்கிறது. ஹல்லேலூயா. தீமை செய்கிறதாய் கொடுப்பதில்லை. ஆண்டவரிடத்துல போய் நான் வந்து போய் இயேசுகிட்ட போய் ஜெபம் பண்ணினேன், அவர்கிட்ட போய் கேட்டனால என்னை அவர் ஏமாத்தி எனக்கு கெடுதலான காரியத்தை செஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு காரியம் இருப்பதில்லை. உபயோகம் இல்லாத ஒன்றை கொடுப்பதில்லை. தீமை வரத்தக்கதான ஒரு காரியத்தை கொடுப்பதில்லை. ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே அநேகர் நினைப்பாங்க, அப்பா அந்த மனுஷங்கிட்ட போய் நீ கேட்டினா அவன் உன்னை எப்படி ஏமாத்துவான்னு சொல்லி தெரியாது, அவன் உனக்கு என்ன தீமை செய்வான்னு சொல்லி தெரியாது, அதனால் அந்த மனுஷன்கிட்ட போய் கேட்காத, நீ அவன்கிட்ட கேட்காமல் இருந்தால் கூட உனக்கு நன்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சில மக்கள் இந்த உலகத்தில் இருக்கலாம். ஆனால் நம்முடைய தேவனோ அப்படி அல்ல. ஒரு தகப்பன் தன் மகனுக்கு அப்படி செய்வதில்லை. தகப்பன் மகன் கேட்கிற காரியம் நன்மையான ஒரு காரியத்தை கேட்கும் பொழுது, தன்னுடைய உணவுக்கு தேவையான ஒரு காரியத்தை கேட்கும் பொழுது, உண்ண முடியாதவையோ அல்லது அப்படி சாப்பிட்டால் நமக்கு தீமை வரும் என்கிறவைகளையோ அவர் கொடுப்பதில்லை. ஹல்லேலூயா. இந்த வசனத்தில் நாம் அதே காரியத்தை அழகாய் நாம் கற்றுக்கொள்கிறோம். நமக்கு தேவைக்கு உரிய பொருட்கள், நம் ஆசைக்கு உரிய பொருட்கள் என்று சொல்லி நம்முடைய தேவைகளை ரெண்டாய் பிரித்து நாம் பார்ப்போமானால், ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு தினமும் அவன் சாப்பிட்றதுக்கு அவன் வயிறு நிரம்புறதுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதை நிச்சயமாக கொடுப்பார். வயிறு நிரம்புறதுக்கு அவன் நன்றைக்கு நன்றாய் சாப்பிட்டு வளருவதற்கு அவனுக்கு என்னெல்லாம் தேவையோ ஒரு தகப்பன் நிச்சயமாய் அதை கொடுப்பான். ஹல்லேலூயா. ஆனால் அதே பிள்ளை எனக்கு ஆசைப்படுற பொருட்கள்லாம், ஐஸ்கிரீம் வேணும், எனக்கு பிரியாணி, தினமும் பிரியாணி வேணும், தினமும் ஆசைப்படுற பொருட்கள், அதிகமான வித்தியாசமான பொருட்கள் இருக்கலாம், சாக்லேட் வேணும் அப்படின்லாம் சொல்லி பிள்ளைகளுக்கு ஆசை இருக்கலாம். அந்த ஆசைக்கு கேட்கிறது எல்லாம் ஒவ்வொரு நாளும் தகப்பன் தராமல் இருக்கலாம், ஆனால் தேவைக்குரியவைகள் நிச்சயமாய் கொடுக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அதுதான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். ஒரு மகன் அவன் அப்பத்தை கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானா? ஹல்லேலூயா. நிச்சயமாக எப்படி கொடுப்பதில்லை. ஒருவேளை ஒரு பிள்ளை ஐஸ்கிரீமுக்காக அதிகமாய் அழுதாலும் கூட, ஒருவேளை தகப்பன் ஒன்றும் கொடுக்காதபடிக்கு கண்ணை மூடிக்கொண்டு இருந்து விடலாம். ஆனால் நிச்சயமாய் வயிறு பசிக்கிறது, எனக்கு சாப்பாடு வேணும்னு சொல்லி கேட்கும் பொழுது நிச்சயமாய் கொடாதபடிக்கு ஒரு தகப்பனும் போவதில்லை. ஹல்லேலூயா. அதே போல இங்கே பார்க்கிறோம், அப்படிப்பட்ட கொடுமையான தகப்பன்மாராய் நம்முடைய தேவன் அல்ல, அவர் நல்ல தேவன். ஹல்லேலூயா. நல்ல தேவன், அவர் நிச்சயமாய் கொடுப்பார். ஹல்லேலூயா. பிள்ளைக்கு தேவையான உணவை தகப்பன் நிச்சயம் கொடுப்பார், அவன் தினமும் கொடுப்பான் என்று சொல்லி நாம் நிச்சயமாய் அறிந்து கொள்கிறோம். நாம் வேதத்திலே வாசித்தோமானாலும் அநேக காரியங்களிலே ஆதி முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் ஆண்டவர் நம்முடைய தேவைகளை கொடுத்து வருகிறபடியினால்தான் இன்றைக்கு வரை மனிதன் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். தேவையான எல்லாவற்றையும் மனிதனுக்கு மாத்திரமல்ல, அது கூப்பிடுகிற காக்கை குருவிகளுக்கும் அவர் கொடுக்கிறார். அவர் வனாந்தரத்தில் வாழ்கிற பாம்பும் தேளுகள் எல்லாவற்றிற்கும் கூட அவர் கொடுக்கிறார். எல்லாருக்கும், இந்த பூமியில் இருக்கிற எல்லா உயிரினங்களுக்கும் அவர் உணவு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. தேவைகள் எல்லாம் கொடுக்கிறபடினாலே அவள் வாழ்வதற்கும் அவள் சந்ததி சந்ததியாய் வருவதற்கும் தேவையான எல்லாவற்றையும் அவர் கொடுக்கிறபடினால் மாத்திரமே இந்நாள் வரைக்கும் இந்த பூமியிலே மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. நம் வேதத்திலே குறிப்பிட்ட ஒரு சில காரியங்களை பார்ப்போமானால், அங்கே இயேசு கிறிஸ்து 5000 பேருக்கு உபதேசம் பண்ணினார். உபதேசம் பண்ணி முடித்ததற்கு பின்பாக அவர்கள் பசியாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி பசியோடு அனுப்பவில்லை,
அவளுக்கு தேவனுடைய வார்த்தைகளை பரலோக ராஜ்யத்திற்குரியவைகளை அவர் அறிவித்துவிட்டு அவர்கள் பசியாய் திரும்பி போவதற்கு அவர் அனுப்பவில்லை. ஹல்லேலூயா. நன்றாய் கவனித்துக் கொள்வோமானால் அவர் நிச்சயமாய் அவர்களுக்கு அவர் கொடுத்தது போல அவர் கேட்காமலேயே கொடுத்தார். அவர்கள் ஒருத்தரும் கேட்கல, நல்லா பிரசங்கம் பண்ணாரு. பிரசங்கத்தை கேட்டார், ரொம்ப சந்தோஷம், அவருடைய வசனங்கள் ரொம்ப பிரயோஜனமா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு போனா போகிற சந்தோஷமா இருந்தவர்களுக்கு கூட அவள் பசியாய் போவதற்கு அவர் விடவில்லை. எனவே தேவன் நம்முடைய தேவைகளை ஒருவேளை நாம் கேட்காமல் இருந்தாலும் கூட அவர் மனதுருகி நாம் வாழ்வதற்கு தேவையானவைகளை அவர் தருகிறார். ஹல்லேலூயா. வாழ்வதற்கு தேவையானவைகளை அந்த நேரத்திலே வாழ வேண்டிய ஒவ்வொரு நாள் தேவைகளை அவர் தருகிறார். ஹல்லேலூயா. வனாந்திரத்திலே இஸ்ரவேல் மக்களுக்கு உணவு வேண்டும் என்று சொல்லி சொன்னால் அவர் ஒவ்வொரு நாளும் மன்னாவை கொடுத்தார். அவர் மேல் கோபமாயிருந்த நாட்கள் உண்டு. அவர்களை அவர் மேல் பற்றி எறிகிற கோபமிலே நிறைந்த நாட்கள் உண்டு. ஆனாலும் தேவையானவற்றை கொடாமல் இருந்ததில்லை. ஹல்லேலூயா. அதே போல ஒரு காகத்தை வைத்து கூட எலியா தீர்க்கதரிசியை அவர் போஷித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இது தேவைகள், எல்லா தேவையான நன்மைகளை தேவன் ஒரு நாளும் கொடாமல் இருந்ததில்லை இந்த பூமியிலே. அப்படி அவர் கொடாமல் இருப்பார் ஆனால் அது நிச்சயமாய் அது கொடாமல் இருந்த நாட்கள் எப்படி இருக்கும் என்று சொல்லி நாம் கொஞ்சம் இதன் பின்பாக நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இயேசு கிறிஸ்து சீஷர்களை ரெண்டு ரெண்டு பேராக அனுப்பினார். அவர்களுக்கு அவர் கையிலே காசு கிடையாது. ஹல்லேலூயா. அவங்க ரெண்டு ட்ரெஸ்ஸு கூட எடுத்துகிட்டு போகல. அப்படி போகிற காசும் எடுத்துகிட்டு போகாத நேரத்தில் அவர்களுக்கு ஒரு நாளும் ஒன்றும் குறைவாக இருந்ததில்லை. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் மக்கள் இச்சை உள்ளவர்களாகி அவர்கள் எங்களுக்கு இறைச்சியை கொடுப்பவன் யார் என்று சொல்லி அவர்கள் வனாந்திரத்தில் கேட்ட நாளிலே அவர்களுக்கு காடையை அவர் ஒரு நாள் அல்ல, இரண்டு நாள் அல்ல, 30 நாள் வரைக்கும் சாப்பிடும்படிக்காக அவர்களுக்கு காடையை கொடுத்தார் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. இப்படியாய் தேவைகளை அவர் நிச்சயமாய் கொடுக்கிறவராய் அவர் காணப்படுகிறார். நாம் இவ்வளவு நாளும் வாழ்ந்து கொண்டிருப்பது ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவைகள் எல்லாவற்றையும் அவர் கொடுத்து வருகிறபடியினால் மாத்திரமே நாம் இந்நாள் வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி நாம் கற்றுக்கொள்வோமாக. ஹல்லேலூயா. நாம் ஏற்கனவே நாம் போன வாரத்தில் நாம் கற்றுக்கொண்டது போல அவர் நம்முடைய விசுவாச பாதையிலே நமக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுக்கிறார். எகிப்தின் அடிமை வாழ்விலிருந்து பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்கு போகிற பாதையாகிய பாவ அடிமைத்தனத்திலிருந்து பரலோக ராஜ்யத்திற்கு போகிற பாதையிலே தேவையான எல்லாவற்றையும் கொடுக்கிறார். வனாந்திர வாழ்க்கையிலே அந்த நாளிலே அவர் எவ்வளவு நன்மை செய்ய வேண்டுமோ அவ்வளவு தேவைகளை செய்தார். அவர் மனிதராக செய்யக்கூடாத எல்லா உதவிகளையும் அவரே செய்து கொடுத்து விட்டதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் கேட்டாலும் சரி, கேட்காவிட்டாலும் சரி, அவர்கள் கேட்காத காரியமாயிருந்தாலும் சரி, அவர் ஒரு சில வேலைகளிலே அவர்கள் முறுமுறுத்து கேட்டதாயிருந்தாலும் சரி, அவர் சோதித்து பார்க்கும்படிக்கு கேட்ட காரியமாயிருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் அவர் கொடுக்கிறார். ஆனால் ஒரு காரியத்தை அவர் கொடுப்பதில்லை. திரும்பி போகிற பாதையிலே எகிப்துக்கு நான் திரும்பி போகிறேன், பாவ வாழ்க்கைக்கு திரும்பி போகிறேன் என்பதை அவர் கொடுப்பதில்லை என்பதை நாம் போன வாரத்திலும் நாம் கற்றுக்கொண்டோம். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையிலே அங்கே அவர்கள் காடைக்காக ஆசைப்பட்டார்கள். அதை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கும் பொழுது கிப்ரோத் அத்தாவா என்கிற இடத்திலே அவர்கள் இஸ்ரவேல் மக்கள் வந்த பொழுது அங்கே நடந்த ஒரு நிகழ்ச்சியை நாம் பார்ப்போமானால் அவர்களுக்கு காடை கொடுக்கப்பட்டது. ஏன் என்று சொல்லி பார்ப்போமானால் அதுவரைக்கும் மன்னாவை கொடுத்தார், அந்த இடத்துல ஏன் காடையை கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்ப்போமானால் எண்ணாகமத்தின் புஸ்தகம் 11:4-5-6 வசனங்களிலே நாம் அதை வாசிக்கிறோம். எண்ணாகமம் 11:4-5-6 வசனங்களிலே வாசிக்கிறோம் பாருங்கள். அங்கே 4வது வசனத்தில் வாசிக்கிறோம், பின்பு அவர்களுக்குள் அல்லது இஸ்ரவேல் புத்திரருக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சை உள்ளவர்கள் ஆனார்கள். அவர்களுக்கு ஆசை வந்துடுச்சு. எப்படி ஒரு தகப்பன் ஐஸ்கிரீமுக்காக அழுகிற பிள்ளைக்கு ஒருவேளை ஐஸ்கிரீம் கொடாமல் இருக்கலாம், ஆனால் பசிக்கிறது என்று சொல்லுகிற பிள்ளைக்கு ஆகாரம் கொடாமல் இருப்பதில்லை. ஹல்லேலூயா. அவர்கள் இன்றைக்கு இச்சை உள்ளவர்கள் ஆனார்கள்.
மிகுந்த இச்சை உள்ளவர்கள் ஆனார்கள். கொஞ்சம் அல்ல, அவர்கள் எவ்வளவு தூரம் இச்சை உள்ளவர்கள் ஆனார்கள் என்று சொல்லி சொன்னால், இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது அழுது கேட்கும் வரைக்கும் அவங்களுக்கு ஆசை ஆயிடுச்சு. ஏன்னா என்ன ஆசை அப்படின்னா, அவங்க சொல்றாங்க பாரு, நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார்? எனக்கு இந்த வனாந்திரத்துல மன்னாவை கொடுக்கிறாரு, ஆனா இறைச்சிய தரமாட்டிக்கிறாரு. எனக்கு இறைச்சிய கொடுக்கிறதுக்கு யார் தருவா? அங்கே அப்படி அவர்கள் சொன்ன அந்த நேரத்தில் நாம் அங்கே 5வது வசனத்தில் வாசிக்கிறோம். அவர் தொடர்ந்து சொல்லுகிறார்கள், நாம் எகிப்திலே கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் கொம்மட்டி காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். எங்க நினைப்புலாம் எங்க இருக்குது அப்படின்னா, இங்க ஆண்டவர் கொடுக்கிற மன்னாவில் இல்லை. ஆண்டவர் கொடுக்கிற மன்னாவுக்கு பதிலாக அவர்களுக்கு ஆசை எல்லாம் எகிப்து தேசத்தில் இருக்கிற மீன்கள், வெள்ளரிக்காய்கள், கொம்மட்டிக்காய்கள், கீரைகள், வெங்காயங்கள், வெள்ளை பூண்டுகள். அருமையான பிள்ளைகளே, நமக்கு தேவையானவைகளை ஆண்டவர் நிச்சயமாக தருகிறார். நான் வாழுவதற்கு, நான் போகிற விசுவாச பாதையிலே, போகிற பாதையிலே நான் வாழ்ந்து முன்னேறுவதற்கு என்ன என்ன வேணுமோ அவ்வளவும் ஆண்டவர் தருவார். ஹலலுயா. நீங்க அதை கேட்டா நிச்சயமா தேவன் உங்களுக்கு தீமையானதை தர்றதில்ல. ஹலலுயா. ஆனால் இவர்களோ, இவர்கள் ஆசைப்பட்டு இச்சித்து அவர்கள் எகிப்து தேசத்தில் உள்ளதைகளை கேட்கிறார்கள். இன்றைக்கு அருமையான பிள்ளைகளை அநேக தேவன் கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொல்லி சொன்ன வசனம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறாமல் இருப்பதற்கு ஒரு முக்கியமான காரணம் இதுவே. நாம் தேவையான பரலோக ராஜ்யத்திற்கு போக வேண்டிய பாதைக்குரிய காரியங்களை கேளாதபடிக்கு எகிப்து தேசத்திலே காணப்படுகிற நன்மைகள் எனக்கு வேண்டும் என்று சொல்லி எகிப்தை திரும்பி பார்த்து எகிப்தை நினைக்கிறோம். ஹலலுயா. பரலோகத்தை நினைப்பதற்கு பதிலாக எகிப்தை நினைக்கிறோம். ஹலலுயா. அங்கே 6வது வசனத்தில் அவர்கள் சொல்லுகிறார் பாருங்கள், இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது, இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறு ஒன்றும் இல்லையே என்று சொன்னார்கள். ஹலலுயா. அருமையான பிள்ளைகளே, நாம் தேவைகளான காரியங்களை கேட்போமானால் நிச்சயமாய் தேவன் தருவார். நாம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் வாசித்த அவங்களுக்கு மன்னாவை கொடுத்தார், தண்ணீரை புறப்பட பண்ணினார், எல்லா நன்மைகளையும் செய்தார். ஹலலுயா. அதே போல நமக்கும் இந்த நாள் வரைக்கும் அவர்கள் அவர் செய்து கொண்டே வருகிறார். இப்படி கிப்ரோ தத்தாவா என்னும் இடத்திலே அவர்கள் இப்படி கேட்டபொழுது இங்கேதான் தேவன் கோபம் கொள்ளத்தக்கதான ஒரு சூழ்நிலை வருகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அவள் இச்சித்தார்கள், தேவன் அதை கொடுக்கவும் செய்தார். எதை கொடுத்தார்? காடையை கொடுத்தார். இறைச்சி கிடைச்சிச்சு. ஆனால் அவங்க கேட்ட எகிப்து தேசத்தில் இருக்கிற மச்சம் கிடைக்கல, வெள்ளரிக்காய் கிடைக்கல, குமட்டிக்காய் கிடைக்கல, கீரை கிடைக்கல, எந்த வெள்ளப்பூண்டு கிடைக்கல, இதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கல. ஹல்லேலூயா. ஆனால் அவர்களுக்கு இறைச்சி கிடைத்தது, அது காடையாக கிடைத்தது. என்னாகும் 11வது அதிகாரத்தில் தொடர்ந்து நாம் வாசிக்கும் பொழுது அங்கே 31, 32, 33 வசனங்களில் வாசிக்கிறோம், அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்து பாளையத்திலும் பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் தரையின் மேல் 2 முழ உயரம் விழுந்து கிடக்க செய்தது. எவ்வளவு காடை வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் பிரயாண தூரம் கிட்டத்தட்ட 3 மைல், 10 மைல் கிட்ட இருக்கலாம். ஒரு 10 கிலோமீட்டர் நம்மளால் நடக்க முடியாத ஒரு நாளில் 10 கிலோமீட்டர் நடக்கிற தூரம்னு வச்சுக்கோமே, 10 கிலோமீட்டர் தூரத்துக்கு 2 முழ உயரம் வரைக்கும் காடைகள் ஒன்றுக்கு மேல் ஒன்றாய் விழுந்து கிடந்தன. ஹலலுயா. இவ்வளவு இறைச்சி ஆண்டவர் கொண்டு வந்து கொடுத்தார் அன்னைக்கு. ஆனால் இந்த சந்தோஷமாக செய்கிறது எப்படி? ஒரு பிள்ளை ஐஸ்கிரீமுக்காக அழுதால் அந்த தகப்பன் ஐஸ்கிரீமை ஒருவேளை வாங்கி கொடுத்தாலும் 2 போடு போடுவார், திரும்ப எப்படி கேட்பியா அப்படின்ட்டு. அதுபோல இந்த தேவன் செய்கிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். அங்கே 32வது வசனத்தில் வாசிக்கிறோம், அப்பொழுது ஜனங்கள் எழும்பி அன்று பகல் முழுவதும் ரா முழுவதும் மறுநாள் முழுவதும் காடைகளை சேர்த்தார்கள். கிட்டத்தட்ட ஒரு நாள் முழுசும் 1.5 நாளைக்கு விடாம, ஐயோ இவ்வளவு காடை இருக்குது, இவ்வளவு கடையும் எப்படி எடுத்து எடுத்து கொண்டு போய் நம்ம வீட்டில் கட்டி வைக்கிறது,
அதை கட்டி வைக்கிறதுக்காக அவர்கள் ஒரு பகல் முழுவதும் ரா முழுவதும் மறுநாள் முழுவதும் மறுநாள் பகல் முழுவதும் காடைகளை சேர்த்தார்கள். கொஞ்சமாய் சேர்த்தவன் 10 ஓமர் அளவு சேர்த்தான். அவைகளை பாளையத்தை சுற்றிலும் தங்களுக்காக குவித்து குவித்து வைத்தார்கள். காடைகளை பிடிச்சு பிடிச்சு கட்டி 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 அவங்க குவிச்சு குவிச்சு வச்சாங்க. இவ்வளவு காரியத்தை செய்து அவர்கள் அன்றைக்கு இறைச்சியை சாப்பிடுகிற அந்த நேரத்தில் 33வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், தங்கள் பற்கள் நடுவே இருக்கும் இறைச்சியை அவர்கள் மென்று தின்னும் முன்னே கர்த்தருடைய கோபம் ஜனங்களுக்குள்ளே மூண்டது, கர்த்தர் ஜனங்களை மகா பெரிய வாதையால் பாதித்தார். ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, நாம் தேவையானவைகளுக்காக கர்த்தரிடத்திலே போராடி ஜெபிப்போமாக. தேவையில்லாதவைகளுக்காக நாம் போராடி கொண்டிருக்க வேண்டாம். நம்முடைய தேவைகளுக்காக பரலோக ராஜ்யத்திற்கு போகிற பாதையிலே நாம் போகிறோம். ஹல்லேலூயா. அந்த மேலான காரியத்திற்கான காரியங்களை நாம் கேட்போமாக, அவர் எல்லாவற்றையும் தருவார். கேளுங்கள், கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. ஒரு நாளும் கொடுக்கப்படாதபடிக்கு போவதில்லை அவர். நிச்சயமாய் இவர்கள் கேட்டார்கள், இறைச்சி வேண்டும் என்று சொல்லி கேட்டார்கள். தேவன் தன்னுடைய கோபத்தில் கூட அவர்களுக்கு இறைச்சியை கொடாதபடிக்கு அவர்களுக்கு தீமையான காரியத்தை கொடுக்கவில்லை. ஹல்லேலூயா. ஆனால் கோபப்பட்டார், அவர் கோபப்பட்டார், அடித்தார். ஹல்லேலூயா. அவர் நன்மையானவைகளை மாத்திரமே அவர் கொடுப்பார் என்பதை நாம் நிச்சயமாய் புரிந்து கொள்வோமாக. ஹல்லேலூயா. அவர் தகப்பன் பிள்ளைகள் தவறான காரியங்களை கேட்கும் பொழுது அதற்காக அடம் பிடிக்கும் பொழுது எப்படி அடிப்பார்களோ அதே போல் அடிப்பார்கள். தேவன் அடிப்பார். ஹல்லேலூயா. அவர் தகப்பன், அவர் நல்ல தகப்பன். ஹல்லேலூயா. நாம் இஷ்டத்திற்கு அலைய விடுவதில்லை, இஷ்டத்திற்கு எதை வேணாலும் செய்யலாம் என்று சொல்லி விடுவதில்லை. ஹல்லேலூயா. அவர் நன்மையாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் நன்மையானவைகளை தருகிற தேவன். அங்கே அப்பத்திற்கு பதிலாக கல் என்று சொல்லி சொல்லுகிற அந்த வார்த்தையை நாம் மத்தேயு சுவிசேஷம் 4:2-4 இயேசுவை சாத்தான் சோதிக்கும் பொழுது அவன் அதே காரியத்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாக இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அல்லது சாத்தான் அவரிடத்தில் வந்து, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். நமக்கு அப்பம் வேண்டும் என்கிற நேரத்தில் நீ கல்லிடத்தில் கல்லை தேடிக்கோ என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். கல்லை வந்து அப்பமாக்கி சாப்பிடு. ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேக இந்த காரியத்தை நாம் புரிந்து கொள்ளும்படிக்காக இன்றைக்கு நாம் அநேக நேரத்தில் நமக்கு தேவை எதுவோ அந்த தேவை யாரிடத்திலிருந்து கிடைக்குமோ அங்கே நாம் போக வேண்டும். ஹல்லேலூயா. தேவையை தகப்பனிடத்தில் வாங்கி சாப்பிட வேண்டிய காரியத்தை நாம் மற்ற ஒரு இடத்துல கிடைக்கும் என்று சொல்லி நாம் அலையக்கூடாது. நம்முடைய சிறு பிள்ளைகள் தகப்பனிடத்துல பெற்றோரிடத்துல வாங்கி கொள்ள வேண்டிய காரியத்தை மற்றவரிடத்தில் போய் அங்க போய் கேட்டா அவங்க தந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கக்கூடாது. ஹல்லேலூயா. அங்க போய் கேட்டா கிடைக்கும். அங்க இயேசுகிட்ட அதான் சொல்றான், உனக்கு அப்பம் வேணும் அப்படின்னா உனக்கு வயிறு பசிக்குதுல, 40 நாள் உபவாசம் இருந்திருக்கிற வயிறு பசிக்குது, இங்க கல் இருக்குது, கல் அப்பமாக்கி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவன் பிரதியுத்தரமாக மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. ஹல்லேலூயா. நாம் எப்பொழுதும் தேவனிடத்தில் திரும்ப வேண்டும். நம்முடைய தேவைக்காக நம்முடைய தகப்பனாகிய பிதாவின் இடத்தில் திரும்ப வேண்டும். நாம் கல்லுகிட்ட திரும்பக்கூடாது. கல் நமக்கு பிரயோஜனம் இல்லை. ஹல்லேலூயா. அது பிரயோஜனப்படாது, அது நம்மை பிழைக்க பண்ணாது. ஹல்லேலூயா. மற்ற தகப்பனிடத்தில் போய் பிள்ளை கேட்காதபடிக்கு மற்றவரிடத்தில் போய் கேட்கத்தக்கதாக ஒரு பிள்ளை போகுமானால் அந்த பிள்ளை பிழைக்க முடியாது. ஹல்லேலூயா. அதே போல நாம் தகப்பனிடத்திலே திரும்ப வேண்டும். நாம் அப்பத்திற்காக கல்லினிடத்தில் போய் நாம் தேடக்கூடாது. ஹல்லேலூயா. அப்பத்திற்காக நாம் தேட வேண்டிய இடம் தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. அதை தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். நாம் நம்முடைய தேவைகளுக்காக நன்மையான காரியங்களை தேட வேண்டும் என்று சொல்லி சொன்னால் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான நன்மைகளை தேடுவதற்கு கர்த்தருடைய தேவனுடைய வார்த்தைக்கு நாம் திரும்ப வேண்டியது அவசியமாயிருக்கிறதை பார்க்கிறோம். நாம் சாத்தான் நம்மை ஏவுவதெல்லாம், அப்பா மீன் கிடைக்கலன்னா நீ பாம்பு கிட்ட போ,
அருமையான பிள்ளைகளே, மீன் கிடைக்கலன்னா பாம்பு கிட்ட போனா நன்மை கிடைக்காதுங்க, முட்டை கிடைக்கலன்னா தேள் கிட்ட போ. ஹல்லேலூயா. இப்படி போனா தேள் கிட்ட இருந்து நன்மை கிடைக்காது. அப்பம் கிடைக்கலன்னா கல்லு கிட்ட போ, அங்க கல்லு கிட்ட இருந்து நமக்கு பிழைப்பு உண்டாகாது. ஹல்லேலூயா. ஆனால் நமக்கு என்ன தேவையோ, அப்பமா இருந்தாலும் சரி, மீனா இருந்தாலும் சரி, முட்டையா இருந்தாலும் சரி, நம்முடைய தேவைக்கு தேவனை நோக்கி பார்ப்போமாக. ஹல்லேலூயா. வேதத்திலே வாசிக்கிறோம், மத்தேயு 7:11, ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அருமையான பிள்ளைகளை, தேவனிடத்தில் போய் கேட்டுவிட்டு எனக்கு தீமையானது கிடைத்தது என்று சொல்லி ஒருவரும் சொல்ல முடியாது. ஹல்லேலூயா. ஒருவரும் சொல்ல முடியாது. ஏனென்றால் அவர் நிச்சயமாய் நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம். ஹல்லேலூயா. ஒரு தகப்பன் தன் மகனுக்கு கேட்கிற காரியத்திற்கு மாறாக தீமை தரக்கூடியதையோ உபயோகம் இல்லாததையோ கொடுப்பதில்லை. ஹல்லேலூயா. அதுபோல நம்முடைய தேவன் அவரிடத்துல கேட்கிறவர்களுக்கு தம்மிடத்தில் உங்கள் பிதா, உங்களுக்கு தகப்பனா இருக்கிற பிதா, உம்முடைய அவரிடத்தில் கேட்டுக்கொள்கிற வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? எனவே நாம் நன்மையான எந்த காரியத்திற்கும் நாம் கேட்க வேண்டிய ஒரு இடம் உண்டு. ஹல்லேலூயா. அது பிதா. பிதாவிடத்தில் போய் கேட்போமாக. நாம் எகிப்துக்கு போகிற பாதை அல்ல, இச்சைக்காக அல்ல, எனக்கு ஆசையா இருக்குது என்று சொல்லி அல்ல. ஹல்லேலூயா. தேவைகளுக்காக கேளுங்கள். எகிப்தை பார்த்து ஆசைப்பட வேண்டாம். எகிப்தின் ஆசையை அவர் நமக்கு தருவதில்லை. எகிப்தி பற்றி நீங்கள் நினைவாக இருந்து பாவ காரியங்களுக்கு தேவையானவைகளை, பாவ சிந்தனைகளை வைத்துக் கொண்டிருந்து நாம் கேட்போமானால் அவர் தருவதில்லை. ஹல்லேலூயா. எனவே நாம் கேளுங்கள், அவர் கொடுக்கப்படும் என்று சொல்லி நாம் கற்றுக்கொள்கிறோம். கர்த்தராமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.